வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. புனிதர் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க ரோம் நகருக்கு செல்லவிருந்தவர்களிடமிருந்து 4 கோடி ரூபாய் வரை பண மோசடி செய்துள்ளதாக டிராவல்ஸ் நிறுவனம் மீது புகார் எழுந்திருக்கிறது. மோசடியின் பின்னணி என்ன? ரோம் நகருக்கு சென்று புனிதர் பட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டிய கேரள மாநிலத்தவர்கள் நாகர்கோவிலில் நடு இரவில் போராடி வருகின்றனர். விசா வாங்கி தர வேண்டிய டிராவல்ஸ் நிறுவனம் பணத்தை சுருட்டியதால் தவித்து வருகின்றனர். பாதிக்கப்பட்டவர்கள் கூறும் பகீர் குற்றச்சாட்டுக்கள் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த தேவசகாயம் பிள்ளை என்பவருக்கு கடந்த மே மாதம் ரோம் நகரில் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. அதற்காக இந்தியாவில் இருந்து ஏராளமானோர் ரோம் நகருக்கு சென்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் இத்தாலியில் உள்ள ரோம் நகருக்கு செல்ல திட்டமிட்டிருந்தனர். அதற்காக நாகர்கோவிலில் செயல்பட்டு வரும் கேஆர் டிராவல்ஸ் மூலம் கடந்த 6 மாதங்களுக்கு முன் விமான டிக்கெட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். ரோம் நகர் செல்ல தலா 1.5 லட்சம் ரூபாய் வீதம், சுமார் 4 கோடி ரூபாய் வரை டிராவல்ஸ் நிறுவனம் வசூல் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதில் ஒருவரையும் கேஆர் டிராவல்ஸ் ரோம் நகருக்கு அனுப்பவில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த நபர்கள் டிராவல்ஸ் உரிமையாளரை தொடர்பு கொண்டுள்ளனர். அவர்கள் சரியான பதில் அளிக்காத நிலையில் தனித்தனியாக நேரில் வந்து தங்களது பணத்தை திருப்பித் தருமாறு கேட்டுள்ளனர். தொடர்ந்து நெருக்கடி கொடுத்ததால் வியாழக்கிழமை பணத்தை திருப்பித் தருவதாக டிராவல்ஸ் நிறுவனம் சார்பில் ஒப்பந்தம் அளித்தனர். ஆனால் பணத்தை கொடுக்காமல் மீண்டும் ஏமாற்றியதால் 25க்கும் மேற்பட்டோர் கேஆர் டிராவல்ஸ் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களால் ரோம் நகருக்கு சென்று நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் போனதுடன் பணத்தை இழந்து தவிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். பணத்தை மோசடி செய்த டிராவல்ஸ் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். ഞങ്ങൾക്ക് ടിക്കറ്റും ഇല്ല, വിസയും ഇല്ല, ഞങ്ങളുടെ പൈസ ഇവർ തരുന്നില്ല. ഇപ്പം ഞങ്ങൾ ആകെ കഷ്ടത്തിലാണിപ്പം. ഇപ്പം 3-6 മാസമായി ഞങ്ങൾ ഇവിടെ പൈസ കൊടുത്തിട്ട്, ഇതുവരെയായിട്ടും ഞങ്ങൾക്ക് പൈസ തരികയോ ഞങ്ങളോട് ഇവർ കോപ്പറേറ്റ് ചെയ്യുകയോ ഒന്നും ചെയ്യുന്നില്ല. കഴിഞ്ഞ മാസം ഞങ്ങൾ വന്നു, കഴിഞ്ഞ മാസം വന്ന് എഗ്രിമെൻ്റ് എഴുതി ഞങ്ങൾ പിന്നെ അന്ന് 10-32 പേര് വന്ന് ഞങ്ങൾ ആ 32 പേരുടെയും പിന്നെ കയ്യൊപ്പും പൊടി എല്ലാം ചെയ്തിച്ച് ഇവരിപ്പം ഞങ്ങൾക്ക് ആ എഗ്രിമെൻ്റ് അവർ തന്നിട്ടില്ലെന്ന് പറഞ്ഞു. ഇവിടുത്തെ എം ഡി എന്ന് പറയുന്ന ആൾ ഇവിടുന്ന് മുങ്ങി. ആദ്യം തന്നെ ഞങ്ങൾ 23-ാം തീയതി വരുമെന്ന് അവർക്ക് നന്നായിട്ട് അറിയായിരുന്നു. എന്നിട്ടും ഞങ്ങൾ ഈ 10-200 പേരുള്ളതിൽ ഞങ്ങൾ ആകെ 10-30 പേരെ വന്നിട്ടുള്ളൂ. എങ്കിൽ തന്നെ അവർക്ക് പോലും ഇതൊക്കെ പൈസ തരാൻ പറ്റുന്നില്ല. വടസേരി കാവൽ നിലയത്തിൽ ബാധിക്കപ്പെട്ടവർക്ക് പുകാരളിക്കണം. மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகாரளிக்கவும் திட்டமிட்டுள்ளனர்.